ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிஷ்வப் உங்கள் கிருஷ்ணன் ஓகே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா ஸ்டடி ஒரியன்டாக ஓகே நம்ம ஸ்டடி ஒரியன்டாக வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் பட் ஜென்ரலாக வந்து பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அதான் இன்றைக்கி எல்லாேருக்கும் ஒரு அவேர்னஸ் ஓகே அவேர்னஸ்ங்கிறத விட ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு நான் போடுறேன் ஓகே ஸ்டடீஸ் எப்படி போகுது எப்படி இருந்தாலும் கேப் ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குழப்பத்தோடு தான் இருப்பீங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம குழப்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே இருக்கிறது ஓகேண்ணா நம்ம விடுற மூச்சு காற்று கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு யோசிச்சு விடுவோம் சம்டைம்ஸ் தூங்கும் போது கூட நம்ம மூச்சு விடுறோமோ இல்லையா கூட நமக்கு தெரியாது பட் இங்கே தூங்கும் போது கூட நம்ம ஃபுல்லாக வந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாம் பற்றி நினச்சிக்கிட்டே தான் தூங்குவோம் எனி டைம் வாட் எவர் ஓகேங்களா ஸோ எந்த டைம்னாலும் நம்ம முன்னாடி நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் எக்ஸாம் தான் ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த வருஷம் வர டிஎன்பிஎஸ் எக்ஸாம் வந்து பார்த்தினா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா மூணு எக்ஸாம் ஓகேங்களா ஸோ மூணு எக்ஸாம் ஆட்டிய டைமில் வருது இதில் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த வருஷம் வந்து நம்ம வேலை வாங்கலினா நெக்ஸ்ட் இயர் வாங்கும்போது கொஞ்சம் சிரமப்பட்டு வாங்குகிற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுவும் சிலபஸ்லாம் சேஞ்ச் ஆகி அது என்னென்ன மூலம் மாற்றங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நல்லாவே தெரியும் இருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கான வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அதை அலட்சியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நான் மேக்சிமம் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அதுதான் அதோட வாய்ப்பு வந்து நீங்கள் ரொம்ப வந்து அலட்சியப்படுத்துகிறீங்க ஓகே நான் ஒவ்வொரு டைமும் வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த வருஷம் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்னா அது வந்து அதோடய வேல்யூ வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா தெரிஞ்சு ஓகேவா அந்த ஆனுவல் பிளானர் வரும்போது அந்த ஆனுவல் பிளானரில் பார்க்குறீங்க பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஓகேங்களா பா பார்த்ததுக்கப்புறம் ஐயோ குரூப் டூ வந்திருக்கு குரூப் டூ நான் எக்ஸாம் எக்ஸாமும் நான் இன்டர்வியூ வந்திருக்கு குரூப் ஃபோரும் போட்டிருக்காங்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் இருந்திருக்கும் நியூ இயர் அன்னைக்கு ஓகேங்களா பட் அந்த ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி தான் ஜஸ்ட்டு வந்து ஆனப்பேனரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஜாப் போட போகிறோம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கே நமக்கு அவ்வளோ ஹாப்பி எதுக்கு நம்ம போஸ்டிங் வாங்கின மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அந்த ஆர்வம் இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன்னா அதே அந்த சென்சேஷன் நியூஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு அலட்சியமாக போயிடுச்சு ஓகேங்களா ஒரு விஷயம் வந்து ஸ்டார்டிங்கில் கிடைக்கும் அது வந்து அவ்வளோ புதுசாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணனும் நமக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சோம் ஆனால் அது நாள் நெருங்க நெருங்க ஓகே அடுத்தடுத்த நாள் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண பண்ண வேணாகும் அதான் அதை மூணு எக்ஸாம் தானே போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அசால்ட் ஆயிடுறீங்க ஓகேங்களா அந்த வாய்ப்பு வந்து அந்த சான்ஸை வந்து என்ன பண்ணிடுறீங்க மதிப்பு வந்து குறைஞ்சி போயிடுது அந்த ஆனுவல் பேனர் வருமா 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 வருமான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்க அதை ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டீங்க ஓகேங்களா எதை முன்னாடி முடி வைக்கிறீங்க புலம்புறது ஓகேவா அதை படிக்கணுமா இதை படிக்கணுமா அப்படி படிக்கணுமா இப்படி படிக்கணுமா கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கணுமா இல்லை இருந்தே படிக்கலாமா இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க நெகட்டிவாக சொல்கிறாங்க படிக்க டைம் இல்லை எல்லா கதையும் மடி என்ன பண்ணுறீங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சுருங்க அப்போ என்ன பண்ணுது உங்களுக்கு கிடைக்க உங்களுக்கு கொடுத்த சான்ஸ் என்ன பண்ணுறீங்க ஓரம் கட்டி வச்சுருங்க அந்த சான்ஸ் இருந்தால் இருந்தால் பயங்கரமாக பண்ணுவேன் சார் அப்படின்ட்டு அந்த சான்ஸ் இல்லாதப்ப சொல்கிறீங்க அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த சான்ஸ் தூக்கி உரமாக போட்டுவிட்டு உங்களுடைய புலம்பல்களை முன்னாடி வச்சிட்றீங்க ஓகேங்களா ஸோ வருஷம் வருஷம் ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம படிக்கும் படிக்கும்போது அந்த புலம்புகள் இருந்துகிட்டு தான் இருக்குது அது தெரிஞ்சு தான் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குது சார் ரெண்டு குழந்தைங்க வச்சு என்னால் படிக்க முடியல அந்த ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் டிஎன்பிசிக்குள்ளே வந்திருக்கீங்க ரெண்டு குழந்தைங்க வச்சுட்டு தான் நம்ம படிச்சாலும் அப்படிங்கிறத ஒரு வைரகியத்தோடு தான் வந்திருக்கீங்க ஓகேங்களா இங்கே வந்ததுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுனால பிரோஜனம் கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சு தானே ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கீங்க இதில் படிக்கும்போது நம்ம அதெல்லாம் தாண்டி தான் படிச்சவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கை குழந்தை இருக்கு ஆமாம் கை குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு தான் ஃபீல்டுக்குள்ளே வரீங்க இல்லை நீங்கள் வந்து படிக்க வரத்துக்கு முன்னாடி கை குழந்தை இல்லாமல் இப்போ கை குழந்தை இருக்க போதும் கிடையாதுல குழந்தை வரும் எல்லாமே தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கீங்க வேலைக்கு போய்ட்டு படிக்கிறேன் சார் ஆமாம் வேலைக்கு போனால் இவ்வளோ நேரம் தான் ஒதுக்க முடியும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சு தானே நீங்கள் வந்து டிஎன்பிசி டச் பண்ணிருக்கீங்க அப்போது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இதெல்லாம் போய்ட்டு பண்ண முடியும் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளால் பண்ண முடியும் தெரிஞ்சனால ஃபீல்டுக்குள்ளே வந்துருங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை ஏன் ஒரு காரணமாக வைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் மேக்ஸிமம் ஸ்டூடண்ட்ஸ் நான் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதுதான் ஓகேங்களா உங்களால் முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறீங்க அதை அந்த நம்பிக்கையில் தான் உள்ளே இறங்குறீங்க உள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் ஏன் வந்து அதை பின்வாங்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போய்ட்டு என்னால் படிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறனால தான் என்ன பண்ணுறீங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் ஏன் வந்து அடுத்தடுத்து வரும்போது ஆஹா அதிகம் முடியாது நம்மளால் ஐயோ முடியாது ஆனால் முடியுங்கிறது நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஏன்னா இப்படிலாம் பண்ணால் இப்படிலாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் அதை நீங்கள் என்ன ஆகுதுன்னா பயந்துக்கிறீங்க ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்துக்கிறீங்க ஒரே ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிச்சிருப்பீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க புரியுதுங்களா உண்மையிலுமே ரியலாக நடந்ததாக தான் ஓகே ஸோ நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த் இருக்கிறப்ப தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லை நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆனால் இப்போ என்னன்னா கரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க என்னன்னா

இந்த எக்ஸாம் வந்து அப்படி பண்ணுறீங்க ஆனால் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கல்ல அதை நீங்கள் ஏன் வந்து கண்டினியூ பண்ண அப்படின்னு தான் எனக்கு தெரியல கரெக்டாக வந்து சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து என்னது உங்களுக்கு பிப்ரவரி மாதம் பிப்வரி மாதம் முடிய போகுது ஓகேங்களா நீங்கள் மார்ச்லேருந்து கணக்கு எடுத்தால் கூட மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஆறு மாதம் இருக்குது ஆறு மாதம் அதுக்கப்புறம் குரூப் ஃபோருக்கு ஒரு ஒன்றரை மாதம் மொத்தம் கிட்டத்தட்ட எட்டு மாதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ வருது குரூப் ஃபோரும் வருது ஓகேங்களா எட்டு மாதம் கூட வேணாம் ஆறு மாதம் வந்து வச்சுங்க சாலிடாக ஆறு மாதம் வச்சுங்க ஓகே இந்த ஆறு மாசத்துல உங்களால் வந்து படிக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் படிக்கலாம் கிடைக்கிற டைமை படித்தாலே போதுமானது என்ன படிக்கும் போது ரெண்டு ஒரு சில விஷயங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாம் படிக்கிறோம் நாம் என்ன படிக்கிறோம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம் நம்ம கெப்பாசிட்டிக்கு எப்படி நம்ம படிக்க முடியும் நமக்கு எப்படி படித்தா நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணுமே தவிர உன் ஃப்ரெண்டு எப்படி படிக்கிறா உன் ஃப்ரெண்டு எப்படி படிக்கிறான் ஆமாம் அதை படிக்கிறான் நான் ஓகே நானும் அதை படிக்கிறேன் ஆமாம் அப்படி படிக்கிறான் நானும் அப்படி படிக்கிறேன் அவன் மேக்ஸ் கண்ணிலே பார்க்குறான் நானும் கண்ணிலே பார்க்குறேன் அவன் நோட்ஸ் எடுத்து வச்சாமல் படிக்கிறான் நானும் நோட்ஸ் எடுத்து வைக்காமல் படிக்கிறேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்துக்கு வந்து ஆஃப் அன் ஹவர் தான் ஒதுக்குறான் நானும் ஆஃப் அன் ஹவரே ஒதுக்குறேன் ஸோ அவனை நீயா மாறினேன் அப்படின்னா இல்லை நல்லா கேட்டுங்க அவன் நீயா மாறினீங்க அப்படின்னா அவன் மார்க்கு வாங்குவான் நீங்கள் வாங்க முடியாது ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும் உங்களுக்குன்னு மைண்டில் எப்படி பதிவு வைக்க முடியுமோ அப்படி தான் உங்களுக்கு பதிவு வைக்க முடியும் ஓகே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது நெகட்டிவ் ரிசல்ட் தான் கொண்டு வந்து நிற்கும் ஓகேங்களா ஏன்னா ஒருத்தரை பார்த்து நம்ம பண்ணக்கூடாது ஓகேங்களா ஒருத்தர் பார்த்து பண்ணுறோம்னா அதை நம்ம ரெஃபரன்ஸாக தான் எடுத்துக்கலாமே தவிர நமக்கு என்ன எப்படி சூட்டபிள் ஆகுமோ அப்படி தான் எடுத்துக்கணும் ஓகேங்க ஒரு பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸ் டாப்பிக் இருக்குதுன்னா அவனுக்கு அது ஈஸியாக இருக்கலாம் அவன் ஹாஃப் அன் அவரில் முடிச்சுட்டு போயிடுவான் அதே டாபிக் நம்ம கஷ்டம் நம்ம பொறுமையாக அது என்ன ஏதுன்னு கற்றுக்கிட்டு தான் வந்தாகணும் ஓகேங்களா அதே இன்னொரு டாப்பிக் வந்து அவனுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அவனுக்கு அதுக்கு அதிக நேரம் எடுப்பான் அவனுக்கு அதிக நேரம் எடுக்கிறதுக்கோசரம் நம்மளும் அதே மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது ஓகே நமக்கு அந்த படம் ஈஸியாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவன் நோட்ஸ் எடுத்து எடுக்காமல் படித்தா கூட அவன் பாஸ் பண்ணுவான் நோட்ஸ் எடுத்து எடுக்காமல் அவன் படித்தா கூட அவனுக்கு ஒரு சில கொஷின்ஸ் ஞாபகம் இருக்கும் நமக்கு அப்படி இருக்காது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம நோட்ஸ் எடுக்க நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு தான் படித்தாமல் நமக்கு எப்படி செட் ஆகும் நமக்கு எப்படி ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறதான் யோசிக்கணுமே தவிர சுற்றி இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு வந்து நெகட்டிவாக தான் வரும் ஓகேங்களா ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சிருப்பீங்க ஆனால் ரிசல்ட் வந்து நெகட்டிவாக தான் வரும் ஸோ அது எப்போவுமே மைண்ட் வச்சுங்க கம்பேர்ட் டு அதர்ஸ் இது மட்டும் வேணவே வேணாம் நீங்கள் என்ன படிக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க நீங்கள் அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அதை மட்டும் மைண்டில் வைங்க போதும் ஓகேங்களா மொத்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக படிச்சிருப்பாங்க பட் ரிசல்ட்டில் வராது ரிசல்ட்டு வராது ஓகேங்களா அவங்கள பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி படிச்சிருக்காங்க அவங்க உங்கள் ஃபார்மேட் யூஸ் பண்ண முடியாது நீங்கள் அவங்க ஃபார்மேட் யூஸ் பண்ணக்கூடாது இது நான் வந்து ஆணித்தனமாக சொல்கிறேன் ஓகேங்களா மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க நீங்கள் என்ன படிக்கிறீங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதுதான் ஓகேவா இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நெகண்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் நெகட்டிவாக பேசுகிறாங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணுறது வீட்டிலேயே வந்து குத்தி காட்டுறாங்க உன்னால் முடியாது நீ என்ன போய் என்ன படிச்சுட்டு இருக்க போதும் நீ படித்ததான் போதும் எடுத்து வை நீ எத்தனை வருஷம் தான் படிப்பேன் நீ குழந்தைங்கள பாரு நீ படித்ததெல்லாம் போதும் என்னால் தான் வீட்டில் சண்டை வருது இந்த புக்கெல்லாம் தூக்கி நானே தூக்கி பாரு இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸும் சரி இந்த மாதிரி வீட்டில் சண்டையும் சரி ஒவ்வொரு டிஎன்பிசி எக்ஸாம் முடிஞ்சும் அடுத்த டிஎன்பிசி படிக்கும்போது புக் எடுக்கும்போது நம்ம பண்ணுற போராட்டம் எவ்வளோ போராட்டம் இருக்குது ஏன் அதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்க மாட்டேதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சீரியஸாகவே ஓகேங்களா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டி எக்ஸாம் இந்த வருஷம் வேலைக்கு போயே ஆகணும் ஏன் இந்த ஹெட்டிங் நான் அதை வச்சுருக்கேன் புரியுங்களா இந்த வருஷம் நான் வேலைக்கு போயே ஆகணும் அது வந்து சாதாரண வார்த்தை கிடையாது அந்த வார்த்தைக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அந்த வார்த்தையை சொல்கிறாங்களா இந்த வருஷம் நான் வேலைக்கு போய் ஆகணும் அது வந்து சாதாரண வார்த்தை கிடையாது அந்த வார்த்தைக்கு பின்னாடி போய் அவனோட வாழ்க்கை வரலாறு பார்த்துருந்துச்சிங்கன்ன அவன் எவ்வளோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறான்னு பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வந்துடும் ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா ஒவ்வொருத்தருமே இந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அது சிம்பிளாக சொல்லிடுறீங்க உங்களுக்கு உள்ள எல்லா கஷ்டத்தையும் என்னென்ன கஷ்டம்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த கஷ்டத்தை ஒரே லைனில் சொல்கிறீங்க சார் இந்த வருஷம் வேலைக்கு போய் ஆன ஒரு வழியே இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே ஆயிரம் அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம் ஆயிரம் பிரச்சனைக்கு நடுவில் நிற்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்புறம் ஏன் உங்களுக்கே நீங்கள் அதை அலட்சியப்படுத்துறீங்க நீங்கள் செஞ்ச தப்பே திரும்ப திரும்ப பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்க அது ஏன்னா அந்த வார்த்தையில் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இருந்து அந்த வார்த்தை நான் கேட்டிருக்கேன் ஓகேங்களா நம்ம அந்த வார்த்தை வந்து பார்த்தா நம்ம கேட்கும்போது சாதாரணமாக தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தம் இருக்கும் ஆயிரம் கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சிட்டு இருக்காங்க இது இல்லைன்னா அவங்க என்ன அது யோசிக்க கூட முடியாது அவங்களால் இந்த வருஷம் நான் வேலைக்கு போகலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்களால யோசிக்க விட முடியாது ஒரு சிலருக்கு எப்படின்னு தெரியல நான் எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிசில வந்து படிக்கிறாங்க இந்த வருஷம் வேலைக்கு போய் சொல்ற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்காங்க ஓகேங்களா எல்லாரோட ஏகப்பட்ட ஒரு எக்ஸாம் முடிஞ்சு இன்னொரு எக்ஸாம் எடுத்து படிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் பாத்தீங்களா ஓகே வீட்டில் ஓரளவு சப்போர்ட் பண்றாங்க வீட்டில் எதுவும் கண்டுக்கிறதுல அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் கொண்டு வரத்துக்கு நம்ம ரெண்டு மாசம் ஆயிடும் ஏன்னா ஒவ்வொரு இடையும் புக் எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் என்ன சொல்வாரோ எது பயந்துக்கிட்டு ஓகே அவர் வரும்போது புக்கு தூக்கி வச்சிக்கிட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு புக் எடுத்து படிக்கிறதுக்கு பயந்து பயந்து படிக்கிறீங்களா ஒவ்வொரு டைமும் பயந்து பயந்து படிக்கிறீங்களா இல்லையா அது கண்டிப்பாக நடக்கும் ஓகேவா அது வந்து பசங்களுக்கு எப்படின்னு தெரியல மேக்ஸிமம் ஆஃப் லேடிஸ் அதை ஹவுஸ்வைஃபாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு டைம் புக் எடுத்து வச்சு படிக்கும்போது அவங்க சொல்லுவாங்களோ திட்டுவாங்களோ நைட்டு வந்து பார்த்தா லைட் போட்டு படிக்கிறதா சொல்லுவாங்களோ அது பயந்து பயந்து படிக்கிறீங்களே அது இதோட முடியட்டும் இந்த வருஷத்தோடு முடியட்டும் ஏன் அந்த பயம் வருது அப்படின்னா நீங்கள் அவங்க கொடுத்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அவங்க எவ்வளவோ சான்ஸ் கொடுத்து எவ்வளவோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த ஏமாற்றுறதுக்கு இதாக கஷ்டமாக போயிடுச்சு இது விட்டுவிட்டேன் இதை பண்ணிட்டேன் அதனால் போச்சு இதனால் போச்சு அந்த காரணங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுதுன்னா நீ படித்த வரைக்கும் போதும் விட்டு நீ குழந்தைய தான் சொல்கிறாங்க அது வந்து தப்பாக நம்ம எடுத்துக்கக்கூடாது ஓகேங்களா நீங்கள் ஒவ்வொரு டைம் ஏமாற்றிட்டே இருக்கீங்க ஒரு தடவையாச்சும் அவங்க நம்ப நம்ம நம்ம எதாவது பண்ணியிருக்கோமோ கேட்டால் ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு டைம் காரணத்தை தான் சொல்லிட்டுருக்குமே தவிர அவங்களுக்கு என்ன ஆகிடும் இந்த எக்ஸாம் அதே மாதிரி தான் ஆகும் அப்படிங்க மாதிரி நினச்சிடுவாங்க ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம ப்ரூஃப் பண்ணி ஆகணும் நம்ம தப்ப நம்ம மாற்றி ஆகணும் அப்படி மாற்றினா மட்டும்தான் தான் நம்ம என்ன பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஏன் உங்களுக்கு நெகட்டிவ் தவிர்த்து வருதுன்னு தெரியல நம்ம ஆள் மனசுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஆள் மனசு வெளி மனசு ரெண்டு மனசு இருக்குது ஆள் மனசு நம்ம நல்லாவே தெரியும் நம்ம வாங்குவோம் நம்ம நல்ல மார்க் எடுத்து வாங்கினா வெளி மனசு வந்து வாய் திறந்து சொல்லவே மாட்டோம் ஓகேங்களா நான் பாஸ் பண்ணிடுவேன் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவேன்னு சொல்லவே மாட்டோம் ஓகேங்களா ஏன்னா அது சொல்லி நம்ம வந்து தப்பாக போய் இல்லையா வந்து நெகட்டிவாக வந்துருச்சுன்னா நமக்கு அவமானம் போயிடுமோ நம்ம வாய் விட்டுருவோம் நான் ஓட்ட வயசாக வாய் விட்டுருன்னா அவ்வளோதான் அப்புறம் வந்து பார்த்தா வாங்கலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் ஏன் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு வார்த்தையை வெளியில் சொல்லுங்கள் ஓப்பனாக அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன் ஐயோ சொல்லிட்டோமே அதுக்கு தகுந்த மாதிரியாச்சும் நீங்கள் படிப்பீங்க ஓகேங்களா சொல்லலைன்னா என்ன ஆகும் நாம தான் சொல்லல இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க ஸோ போனால் போயிட்டு போகிறேன் நாம தான் சொல்லலில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஓகேங்களா எதுவுமே வெளிப்படையாக சொல்லுங்கள் ஆள் மனசுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் உத்தரவாதம் கொடுக்கணும் என்னால் முடியும் என்னால் பா நீங்களே வந்து இப்போ ஒரு உறுதியாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தில் இல்லை அப்படின்னா உங்கள் ஆள் மனசு எதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க பஸ்ட் உறுதியா இருங்க உங்க ஆள் மனசுக்கு நீங்க சொல்லுங்க டே தம்பி இந்த டைம் நீ வாங்க போறடா பார்த்துக்கலாம்டா நீ என் கூட சப்போர்ட்டாகடா உங்கள் ஆள் மனசு உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி நீங்கள் சொல்லி பாருங்கள் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நீ வந்து உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டு ஐயோ வேணாண்டா நம்ம யார்ட்டு சொல்லிக்க வேணா நமக்குள்ளேயே விஷயம் இருக்கட்டும் அப்படின்னா அதுக்கே சந்தேகம் வந்துடும் இந்த இவனை நம்பி நம்ம வந்து படிக்க வைக்கலாமா இல்லை இவனை நம்பி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணலாமா அப்படின்னு உங்கள் ஆள் மனசுக்கே டவுட் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா உங்கள் மேலே நீங்கள் முழுசாக நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியுமே தவிர வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது உங்களுக்குள்ளே நீங்கள் கான்ஃபிடென்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பிக்கை மட்டும்தான் கிடச்ச உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சார் எப்போ பாரு நம்பிக்கை தான் நம்பிக்கை அதுதான் உண்மை அதுதான் உண்மை யார் என்ன சொன்னாலுமே சொல்கிறவங்க சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க ஏன்னா நம்ம சாதாரணமாக அவங்க வந்து தான் கேட்கறது நமக்கு வந்து குத்தி காட்டுற மாதிரியே இருக்கும் அவங்க சாதாரணமாக தான் கேட்பாங்க ஆனால் நம்ம குத்தி காட்டுற மாதிரியே இருக்கும் ஏன்னால் நம்ம அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கோம் அந்தளவுக்கு நம்ம ரிசல்ட் ஏன்னால் நம்ம கஷ்டப்படுறோம் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டப்படுறோம் அதெல்லாம் தெரியாமல் நம்மளை வந்து சொல்கிறாங்களே நமக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க ஒவ்வொரு டைம் நீங்கள் ஏமாற்றிட்டு தான் இருக்கீங்க இப்போ மனசாட்சி எப்படி உங்களை நீங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் உங்களை ஏமாத்துதோ நீங்கள் அவங்கள ஏமாத்துறீங்க அவ்வளோதான் ஒவ்வொரு எக்ஸாம் உங்களை ஏமாத்துது நீங்கள் அவங்கள ஏமாத்துறீங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம தப்பு பண்ணணும் அதெல்லாம் நம்ம இந்த டைம் பண்ணவே கூடாது ஒவ்வொரு டைம் இல்லை இதே தப்ப நம்ம பண்ணி பார்க்கலாம் ஒரு இடையாச்சும் நம்ம லக்கில் கிடைக்குதா அப்படி கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் சேஞ்ச் பண்ணாதான் ரிசல்ட்டில் சேஞ்ச் கிடைக்கும் இந்த டைம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் இப்படி தான் நான் படிக்க போகிறேன் யார் என்ன சொன்னாலும் நான் காதில் போட்டுக்கவே மாட்டேன் நான் நானாக படிக்க போகிறேன் எனக்கு எப்படி விருப்பமோ அதை நான் படிக்க போகிறேன் எனக்கு இப்படி தான் படிப்பேன் நான் சிக்ஸ் மந்த் படித்தா ரெண்டு ரூபாய் என்னால் பாஸ் பண்ண முடியும் எனக்கு எல்லாமே தெரியுது இந்த பிரச்சனை இப்படிலாம் வரும் இதெல்லாம் வரும் இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் தாண்டி தான் நான் படிச்சு குழந்தைங்க குட்டி எல்லாமே இருக்கு வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போக படிக்கிறேன் பேச்சுலராக இருக்கேன் வீட்டில் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க அந்த வீட்டில் சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க சொந்தக்காரன் சொல்லுவாங்க எல்லாம் சொல்ல தான் செய்வாங்க எல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் டிஎன்பிசிக்குள்ளே இறங்கியிருக்கீங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவணங்குவாங்க தலைவணங்குறது என்னது நம்ம போறப்ப நம்மள ஐயோ வினையாட நம்ம திட்டமே அப்படின்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம்

பெரிய ஒரு வருஷம் ஓகே எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதில் கஷ்டப்படுறவங்க எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக படிக்கிறவங்க அட போட பார்த்துக்கலாம் இது இல்லைனா அடுத்த எக்ஸாம் இதுலாம் அடுத்த எக்ஸாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பற்றி நான் பேச கிடையாது இந்த வருஷம் நான் வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய அந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது எவ்வளோ வேதனைகள் இருக்குது இவங்க ஆழ் மனத்தில் எப்படிலாம் குமுறுகள் இருக்குது நல்லாவே தெரியும் அது உங்கள் கண் முன்னாடி நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்டும் சரி எந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுறதும் சரி எங்கேயுமே போகாது உங்களுக்கு கிடைக்கிற டைம் கிடைச்ச டைமில் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க நெகட்டிவ் தாட்டும் சரி அதே மாதிரி வந்து அதுக்கான காரணத்தை கொண்டு வந்து முன்னாடி வைக்க மாட்டீங்க உங்க படிப்பை கொண்டு வந்து முன்னாடி வைப்பீங்க கண்டிப்பா அந்த படிப்பை கொண்டு முன்னாடி வைங்க வேற எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போடுங்க கண்டிப்பா இந்த வருஷம் நமக்கான வருஷம் ஆமையும் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம் இது கிருஷ்ணபாக உங்களுக்கு